Hi friends, welcome to Satya's Cooking. இன்னைக்கு வந்துங்க நம்ம வீடியோல பார்க்க போறது வந்துங்க மாஞ்சி கொத்தமல்லி தழை வச்சி ரெண்டும் சேர்த்து செய்யும்போது இதனோட டேஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த மாஞ்சி வாசனையோட இந்த கொத்தமல்லி தழை சேரும்போது அவ்வளவு நல்ல டேஸ்டா இருக்கு இந்த தொக்கு வந்து. இப்போ இத எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு மாஞ்சி வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி நானே பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு இதல கொத்தமல்லி தழை உப்பு வந்து தேவைக்கேற்ப இதல வந்து லெமன் சைஸ் அளவுக்கு நானே புளி எடுத்து இத ஹாட் வாட்டர்ல ஊற வச்சிருக்கேன். இப்போ இத ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல நல்லா இத பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உப்பு சேர்த்துலாம் இதல தேவையான அளவு. இந்த புளியை அப்படியே சேர்த்துக்கலாம். இதல தண்ணி கொஞ்சமா விட்டுடுங்க. நீங்க இதல இப்போ இதோட இந்த மாஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதல இந்த கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்டா அரைச்சு எடுத்துங்க. உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டா நீங்க இந்த புளி தண்ணி ஊத்துறீங்க பாதி அது அந்த தண்ணியே சேர்த்துக்கலாம். புளி தண்ணி இருந்தாலும் கடாய் வச்சு நல்லா சூடேறிச்சுங்க. இதுல வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் தேவையான அளவு. நீங்க சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்ல தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சிச்சுங்க. உளுத்தம் பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அரைச்ச அரைமல்ல வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து பிளைன் காரப்பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதல சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இது கூட மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் எல்லாமே கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா வதங்கணும். பாருங்க ஆயில் ஃபுல்லா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. தோசை இட்லியோட தயிர் சாதத்தோட சாப்பிடும்போது அவ்வளவு நல்லா டேஸ்டா இருக்குங்க. இந்த தொக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்க வதக்கினா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல ஒரு சுவையான மாஞ்சி கொத்தமல்லி தழை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு சுவையான மாஞ்சி கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.